الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد அன்பிற்குரிய முகநூல் சொந்தங்களே ஏற்கனவே நாம் அறிவிப்பு செய்ததை போல இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது ஜனாசாவிற்கு துணி கிழிப்பது எப்படி மையத்துக்கு துணி கிழிப்பது எப்படி அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் நம்ம வகுப்பாக நம்ம பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேருக்கு ஜனாசா குழு அந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்க, அதான் ஆஃப் பண்ணுறேன். நம்மள நிறைய பேருக்கு ஜனாசா குளிப்பாட்ட தெரியும், சில விஷயங்கள்லாம் தெரியும்னு வைங்களேன், ஆனால் அந்த துணி கிழிப்பது எப்படி அப்படின்னு நமக்கு தெரியாது. எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிரத்யேகமாக இதில் யார் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்களோ, யாருக்கு துணி கிழிக்க தெரியுமோ அவங்களுக்காகவே நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். பல இடங்களில் முஹாத்தின் சாபுக்காக வேண்டியே வந்து என்ன செய்வாங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய முஹாத்தின் சாபுகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, இது முஹாத்தின்கள் செய்யக்கூடிய வேலை அல்ல. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் நன்மை நாடி நிறைய தியாகங்கள் செய்கிறாங்க, நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறாங்க. ஆனால் முஹாத்தின் சாபுகள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இது ஒவ்வொரு மனிதர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும், குறிப்பாக ஒவ்வொரு முஸ்லீம்களும் இந்த விஷயத்தை கற்றறிந்து தன்னுடைய குடும்பத்தில் யாராவது மௌத்தாயிட்டாங்கன்னா மற்றவங்களை எதிர்பார்க்காம தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு அவங்களே முன்னின்று இந்த விஷயங்களை எல்லாம் செய்யணும். அந்த மாதிரி செய்யக்கூடிய மக்கள் இல்லாததன் காரணமாகத்தான் நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இனிமேல் இந்த சமுதாயத்தில் நிறைய விழிப்புணர்வு ஏற்படணும். குறிப்பாக நமது வீட்டில் ஒரு மையத்து என்றால் அந்த மையத்தை குளிப்பாட்டுவதற்கும் அந்த மையத்துக்கு அந்த கஃபன் துணியை கிழிப்பதற்கும் மற்ற வெளியிலிருந்து நம்ம யாரையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். இன்னும் நமது குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களும் அந்த மாதிரி உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்புள்ள முஹாத்தின் சாபுகள் எல்லாம் நமக்கு உபதேசம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் ஏறத்தாழ 15 வருஷத்துக்கும் மேலாக இந்த முஹாத்தின் என்கிற இந்த பணியில் இருந்து பல மையத்துக்களை குளிப்பாட்டி அவர்களுக்கு அந்த மையத்துக்கான துணிகளை கிழித்து அல்லாஹ்விடத்தில் சிறப்பான ஒரு கூலியை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பூந்தமல்லி பெரிய பள்ளிவாசல் மஸ்ஜிதே அஹ்ல ஹதீஸ் அந்த பள்ளியினுடைய முஹாத்தின் சாப் முஹம்மது ஃபசல் அவர்கள் வந்து இன்னைக்கு வகுப்பாசிரியராக இங்கே வந்திருக்கிறாங்க. நமக்கு அவர்கள் செய்யக்கூடிய அந்த பணிகளை எல்லாம் நமக்கு சொல்லித்தராங்க. ஒரு மையத்து வந்து இறந்து போயிடுச்சுன்னா அந்த மையத்துக்கு எப்படி துணி கிழிக்கணும், ஏற்கனவே அவங்கள வச்சு ஒரு வகுப்பு நம்ம பண்ணோம், என்ன வகுப்பு, எப்படி மையத்தை குளிப்பாட்டணும்னு சொல்லிட்டு அந்த வகுப்பு பண்ணோம். நிறைய மக்கள் வந்து என்ன செய்தாங்க அந்த வகுப்பை பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, அவங்க வந்து இன்னும் உறுதுலையும் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நிறைய நன்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கடுத்து நிறைய மக்கள் நம்மளை தொடர்பு கொண்டு என்ன சொன்னாங்க, அந்த ஜனாசா துணி கிழிப்பது எப்படி, அதுவும் எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மிக்க நன்றாக இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அவங்கள்ட்ட நம்ம கேட்டோம், அவங்களும் நேர காலத்தை ஒதுக்கி இன்ஷா அல்லாஹ் இங்கே வருகை தந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் அவர்களை அழைத்து அந்த வகுப்பு நம்ம ஆரம்பம் செய்வோம். சரிங்களா, முஹம்மது ஃபசல் ஜி வாங்க. அடுத்தது கொண்டே வந்துட்டீங்களா துணிங்க? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உட்காருங்க ஜி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஏற்கனவே இவங்களை வச்சுதான் வந்து நம்ம என்ன செஞ்சோம், ஜனாசாவை எப்படி குளிப்பாட்டுவது, குளிப்பாட்டும் போது என்னென்ன சுண்ணத்துகளை வந்து பேணணும் அப்படின்றத எல்லாம் நம்ம வந்து இவங்களை வச்சு ஒரு வகுப்பாக நம்ம எடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு முறையில் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மைகளை எதிர்பார்த்து எந்த ஒரு ஒளியும் மறையும் இல்லாமல் நமக்கு அந்த வகுப்பு தந்தாங்க. அந்த அடிப்படையில் இப்பொழுது ஜனாசாவிற்கு மையத்துக்கு எப்படி துணி கிழிப்பது என்பதை பற்றி நமக்கு வகுப்பு எடுக்க வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து ஒரு சில கேள்விகள்லாம் இருக்குது, அந்த கேள்வியின் மூலமாகவே இந்த வகுப்பை வந்து என்ன செய்கிறோம், நம்ம ஆரம்பம் செய்கின்ற. சரிங்களா ஜி, முதல்ல ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு ஆண்மையத்தாக இருக்கட்டும் பெண்மையத்தாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து துணி கிழிக்கணும் அப்படின்னா எத்தனை மீட்டர் தேவைப்படும்? ஆண்மையத்து இருந்ததுன்னா 12 மீட்டர் வேணும். சரி, பெண்மையத்து இருந்ததுன்னா 13 மீட்டர் வேணும். ஆண்களுக்கு 12 மீட்டர் பெண்களுக்கு 13 மீட்டர். சரிங்களா, அது வந்து வெள்ளை துணி தான் நம்ம செய்யணுங்கிறது சுண்ணத்து, நமக்கு தெரியும். வெள்ளை துணி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த துணி எல்லாம் வேற எந்த துணியில வேணாலும் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பிரத்யேகமா எதுவும் தெரியுமா? அதுக்குமா வெள்ளை துணி, வெள்ளை துணி அவ்வளவுதான். கடையில போயிட்டு கஃபன் சொல்ல வேணாம், காடா துணி கொடுக்க சொன்னா அவங்க கொடுத்து, காடா துணி, காடா துணி, காட்டன் துணி, காடா துணி பொதுவா வந்து இந்த மாதிரி கேட்டாவே கொடுத்துருவாங்க. கஃபன் என்னன்னு தெரியாது சில பேருக்கு.
மையத்து விழுந்துருச்சுன்னா ஜவுளி கடைக்கு போயிட்டு ஜனாசா துணி தாங்க மையத்து துணி தாங்க அப்படிதான் கேட்கணும் போல அப்படின்ற மாதிரி நினைச்சு வச்சிருந்தேன். ஆனா மோதின் சாப் அவங்க என்ன சொன்னாங்கன்னா கடையில போயிட்டு ஒரு ஒயிட் துணி இந்த மாதிரி ஒயிட் துணி தாங்க அதோடைய அகலம் எவ்வளவு இருக்குன்னா 60 இன்ச் இருக்கிற மாதிரி உண்டான துணி எடுத்தோம் அப்படின்னா ஆள் கொஞ்சம் மோட்டாவா கொஞ்சம் பாடியா அந்த மையத்து கொஞ்சம் பாடியா இருந்தாலும் நம்ம விசாலமா கஷ்டம் இல்லாம நெருக்கடி இல்லாம என்ன செய்யலாம் அந்த துணியை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். 53 இன்ச்ல இருக்கக்கூடிய அகல துணியும் இருக்குதா அது கொஞ்சம் மோட்டாவா அந்த மையத்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லா. அப்ப இனிமேல் வந்து தேவைப்படும் பொழுது நம்ம கடையில போயிட்டு இந்த மாதிரி ஒயிட் துணி வாங்கி ஆண்களாக இருந்தா 12 இன்ச் வாங்கணும், 12 மீட்டர் வாங்கணுமா, 60 இன்ச் கொண்ட அகலம் கொண்ட 12 மீட்டர் ஆண்களுக்கு. பெண்களா இருந்துச்சுன்னா 13 மீட்டர் வந்து என்ன செய்யணும், வாங்கணுமா ஒயிட் துணி, சரிங்களா? சரி, இப்ப 13 மீட்டர் 12 மீட்டர் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். ஆண்களுக்கு எப்படி ஜனாசா துணி கிழிப்பது, பெண்களுக்கு எப்படி ஜனாசா துணி கிழிப்பது என்பதனா இன்ஷால்லா நமது முகமது ஃபசல் அவங்க செயல்முறை வடிவிலேயே நமக்கு வந்து என்ன செய்வாங்க, செய்து காமிப்பாங்க. ஆண்களா இருந்தா கீழாடை எவ்வளவு வேணும், மேலாடை எவ்வளவு வேணும், சட்டை எவ்வளவு வேணும், பெண்களா இருந்தா எக்ஸ்ட்ரா துணி என்ன, அதையெல்லாம் வந்து என்ன செய்வாங்க இப்பொழுது வகுப்பாக இன்ஷால்லா அவங்களே எடுப்பாங்க. கவனத்தோட கேளுங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, அதுவும் வந்து என்ன செய்வாங்க ஒரு தெளிவுபடுத்துவாங்க உங்களுக்கு. இன்ஷால்லா நீங்க ஆரம்பிங்களேன். பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து ஒரு கைலி, ஒரு சட்டை, ரெண்டு போர்வை, ஒரு துடைக்கிறதுக்கு ஒரு துண்டு, இந்த 4 தான் ஆண்களுக்கு. ஸோ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 துணி எக்ஸ்ட்ரா, ஒன்று ஷால்வை, உள்ளாடை ஒன்று, கீழாடை ஒன்று, மேலாடை ஒன்று, இது பெண்களுக்கான ஆடை. புரியுதா? ஆண்களுக்கு வந்து 3 ஆடை, ஒன்று சட்டை, ஒன்று கைலி, போர்வை, 2 போர்வை. அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளாடை ஒன்று, மேலாடை ஒன்று, கீழாடை ஒன்று, ஒரு ஷால்வை பெண்களுக்கு, போர்வை ஒரு 2. இதுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. புரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ துணியை கீக்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா 2 போர்வையை கீக்கணும். 2 போர்வை. போர்வை எதுக்கு? அது ஜனாதாவை கீழே வைக்கிறது. கீழே வைக்கிறது, கீழே வந்து ஜனாதா போர்வைன்னு சொல்றாங்க. அது எதுக்கு அப்படின்னா அந்த போர்வையை கீழே கீழே வச்சு மையத்தை வைப்பாங்க. 2 போர்வை, 8 அடிக்கு 2 போர்வை இருக்கணும். எத்தனை அடி? 8 அடி. ஸோ நம்மளாண்ட அளவு இல்லை, நம்மளாண்ட அளவு இல்லைன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இன்ச்சி டப் இல்லை, ஒரு இடத்துல போயிட்டோம் ஜனாதா கீக்கணும், இன்ச்சி டப் கிடைக்கல, 8 அடி ஆக விஷயம் தெரியலன்னு வச்சா நம்ம தான் கணக்கு போட்டுக்கணும், நம்ம தான் கணக்கு போட்டுக்கணும். ஒன்றும் இல்லை. இந்த ஆடை இருக்குல்ல, ட்ரெஸ்ஸு, இந்த துணி இருக்குல்ல, இந்த துணியை என்ன பண்ணணும், இந்த முனையை வந்து அந்த காலில் பிடிச்சிக்கணும். நம்ம கால் இருக்கு இல்லையா, அந்த காலில் அந்த முனையை பிடிச்சிக்கிட்டோம், பெருவர்களால் அந்த துணியினுடைய ஒரு ஓரத்தை பிடிச்சி பிடிச்சிக்கிட்டோம். பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறோம், நேராக அதாவது அளக்கிறதுக்கு அந்த அளவு இல்லைன்னா, அளவு இல்லாத போது இப்படி ஒரு நேராக என்ன பண்ணுறோம், நேராக கை நீட்டுறோம். நீட்டின விளாச்சி நீட்டினா 7 அடி ஆயிடுச்சு, நீட்டினா என்ன ஆச்சு, 7 ஆயிடுச்சு. அதோட என்ன பண்ணணும், ஒரு 1 அடி
சேர்த்துக்கணும். கை நீட்டினா ஒரு மனுஷனுடைய கை நீட்டினா 7 அடி ஆயிடும். அதே மாதிரி ஒரு அடி இப்படி, இது மாதிரி ஒரு 2 போர்வைய கிழிச்சுக்கணும். 2 சைஸ் போர்வை சேம். இதே மாதிரி 8 அடிக்கு 2 போர்வை. இப்படி பாத்துக்கிறோம். இப்ப 2 போர்வை. ஆமா, நல்லா பாத்துக்கோங்க. அதாவது அந்த மையத்தை குளிப்பாட்டி எல்லாமே முடிச்சதுக்கு பின்னாடி நம்ம கஃபன் அப்படி பொதிவோம் பாத்தீங்களா. அப்படி பொதியும் போது கீழே துணி இருக்குன்னு அந்த துணிக்கு மேல வச்சுன்னா பொதிவோம். அதுக்கு 2 போர்வை. ஏன்னா கொஞ்சம் ஒரு போர்வை இருந்துச்சுன்னா கொஞ்சம் எதுவும் கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கனமா இருக்கிறவங்க. அதுக்காக வேண்டியது 2 பாருங்க. இந்த மாதிரி ஒரு 2 போர்வை. ஒண்ணு இது, ஒண்ணு அடுத்து பாருங்க. அதே மாதிரி போடுங்க, சரியா தான் இருக்கு. போட்டாச்சு. 2 ஒரு கைலி ஆண்களா அந்த கைலி இதெல்லாம் 12 மீட்டருக்குள்ள வரக்கூடிய 12 மீட்டர்ல 2 போர்வை நம்ம எடுத்துட்டோம். அடுத்து ஆண்களா இருந்தா கைலி கீழே கட்டுறது. கைலி நமக்கு ரெடி பண்றாங்க. கைலி பாத்தீங்கன்னா 2 மீட்டருக்கு கைலி வேணும். எத்தனை மீட்டருக்கு? 2 மீட்டருக்கு கைலி. சோ அளவு இல்லைன்னா, இப்ப நம்மளாண்ட அளவு இல்லை, அளவு இல்லைன்னா என்ன பண்ணணும்? நம்மளே கட்டி பார்த்துக்கணும். நம்மள என்ன பண்ணணும்? ஒரு கைலி மாதிரி நம்ம கட்டி பார்க்கணும். நம்மளுக்கு தெரியுதா ஒரு கைலி கட்டினா கட்ட மாட்டோமா? சோ அது மாதிரி ஒரு கைலி கட்டி இப்படி பார்த்து ஒரு கட் பண்ணிக்கணும். எடுத்து என்ன பண்ணணும்? ஒரு கட் பண்ணிக்கணும். அதுதான் 2 மீட்டர் இது, சரியா? 2 மீட்டர் அளவு இல்லைன்னா நம்ம அளவு கிடைக்கல, நம்மள அந்த இன்ச்சி டேப்பில் ஒரு இடத்துல கிழிக்கணும். ஸோ அவ்வளோதான், ஒரு கலி ஒரு கைலி கீச்சாச்சு. 2 மீட்டர் கைலி. மாதின் சாப் சொன்ன மாதிரி நம்ம கிட்ட அந்த டேப் இல்லை, இஞ்சி டேப் இல்லை அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு இது சொன்னாங்க. நம்ம கொடுத்துக்க வேண்டியதான். இப்படி கொடுத்து பார்த்து நம்ம கைலியினுடைய அளவு எவ்வளோ வரும்னு பார்த்துக்க வேண்டியதான். சரிங்களா? ஓகே. இப்போ ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வந்து போர்வை, ரெண்டாவது கைலி. ஓகே, அந்த கைலி எப்படி வச்சுக்கிடுவோம்? கைலி வச்சுக்கிடுவோம். மூணாவதா நம்ம மூணாவதா வந்து 1.5 மீட்டருக்கு சட்டை, மேல் சட்டை. 1.5 மீட்டருக்கு மேல் சட்டை. ஸோ அதே மாதிரி தான், நம்மளாண்ட அழுவு இல்லை, அழுவு இருந்தால் 1.5 மீட்டர் அளந்து எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இல்லை, மெல்ல என்ன பண்ணணும்? நேராக இப்படி இந்த கை இந்த இல்லைங்க, இங்கே இல்லை, நேராக இங்கே இங்கே வச்சுக்கணும். இந்த கை இங்கே இருந்து இங்கே வரைக்கும், இது 1.5 மீட்டர். அதாவது இங்கே இருந்து ஆரம்பிச்சு இந்த ஷோல்டர் வரைக்கும் நீட்டி என்ன பண்ணணும்? இது சரியாக 1.5 மீட்டர் இருக்கும். 1.5 மீட்டருக்கு ஒரு துண்டு. இன்ச்சி டேப் இருந்தா இன்ச்சி டேப்போட அழுக்கிறது சிறந்த, இல்லைனா ஒரு சட்டை. இவன் நல்ல பாடியா இருந்தாலும் இந்த 1.5 மீட்டர் ஆ சரியா போயிடும். 1.5 மீட்டர் கீச்சிட்டோம். கிழிச்ச பிறகு இதை மூணா மடிக்கணும். என்ன பண்ணணும்? மூணா மடிக்கணும். பார்த்தீங்கன்னா மூணா மடிக்கணும். மூணா பாத்தீங்கன்னா மூணுல ஒரு பாகம் இது கீழே வரக்கூடியது, அதாக இப்படி மடிக்கணும். தெரியுதா? இப்படி ஒன்று மடிக்கணும். மடிச்ச பிறகு ஒரு சின்னதா கழுத்து போற மாதிரி பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை அந்த மாதிரி செஞ்சு இன்னொரு வாட்டி காட்டலாம். அதாவது இந்த சட்டை, அதாவது போடுவோம் பார்த்தீங்களா, கழுத்து வழியா போடுறதுக்காக வேணும். அதை எப்படி செய்யணும் அப்படின்றத ஒரு செயல்முறையை நம்ம காட்டி தராங்க. அதாவது பாருங்க,
இது நீட் 1 மீட்டருக்கு நீட் 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 பகுதி நீட் பகுதி என்ன பண்ணனும் இப்படி மடிச்சுக்கணும் ஒரு சின்னது அகல பகுதி இல்ல நீட் பகுதி இது சரிங்களா 3 ஒரு பங்கு அப்படி மடிச்சுக்கணும் மடிச்சச்சா மடிச்ச பிறகு இப்படி பிடிச்சி இப்படி மடிச்சுக்கணும் மடிச்ச நடு பகுதி வந்துரும் சோ அதே மாதிரி இன்னொரு மடிப்பு இன்னொரு மடிப்பு மடிச்ச பிறகு கழுத்து போறதுக்காக கழுத்து போறதுக்காக ஒரு சின்ன ஒரு சமோசா சின்ன சமோசா சைஸுக்கு கட் பண்ணணும் கழுத்து போயிடும் இப்போ சட்டை மாதிரி ஆயிடுச்சு கழுத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சட்டை மாதிரி ஆகிடும் லேசாக என்ன பண்ணணும் காலர் மாதிரி சின்னதாக கட் பண்ணிடணும் இது ஒரு காலர் மாதிரி காலர் மாதிரி போட்டால் உட்காரும் ஜனாசா என்ன பண்ண அந்த காலர் மாதிரி நீங்கள் கட் பண்ணீங்கன்னா இது ஒரு சட்டை மேல் சட்டை ஒரு கைலி ஸோ ஒரு கைலி ஒன்று ஒரு கைலி ஒரு சட்டை சட்டையை எப்படி இப்படி வந்துடும் இப்படி போட்டுக்கலாம் ஆமாம் கழுத்து வழியாக போட்டுக்கலாம் காமிங்க நான் போட்டுக்கலாம் கழுத்து வழியாக போட்டுக்கலாம் அவ்வளோதான் கழுத்து வரையாக போட்டால் பின்னாடி சைஸு முன்னாடி சைஸ் மையத்துக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸு முடிஞ்சிருச்சு கையிலையும் சட்டையும் முடிஞ்சிருச்சு இதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு முடிஞ்சிச்சு குளிப்பாட்டியாச்சு தொடிக்கணும் இல்லையா ஜனாசாவை தொடிக்கணும் சுத்தமாக தொடிக்கிறதுக்காக 1 மீட்டர் துணி அவ்வளோ 1 மீட்டர் இவ்வளோ அழுந்தா போதும் முன்ன இங்கே வரைக்கும் அழுந்தான் இல்லையா ஸோ இப்போ இங்கே வரைக்கும் அழுந்தா போதும் இங்கே வரைக்கும் அழுந்தா 1 மீட்ரு இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு இது ஆண்களுக்கான துணி ஜனாதா துணி சீக்கிறது முடிஞ்சிச்சு இந்த ஆண்களுக்கான இதுலேயே நீங்கள் என்ன பண்ணணும் குளிப்பாட்டின பிறகு சுத்தமாக இந்த ஒரே ஒரே துணியிலே எல்லாம் தொட்டிடணும் சுத்தமாக எங்கே எங்கே சில நேரத்தில் இந்த சோப்பெல்லாம் இருக்கும் சோப்பெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து க்ளீனாக தொட்டி இந்த துணியோட முடிஞ்சு போச்சு இந்த இருக்கிற அந்த இடம்லாம் இதுலேயே தொட்டிடணும் தொட்டிட்டு இதே துணியை மேலே போட்டுட்டு ஏற்கனவே ஒரு போட்டு நின்றார்ல அந்த களி அந்த கைலி அதை ரிமூவ் பண்ணிடணும் கை அது எடுத்துடணும் அதுக்கப்புறம் ஆயிடுச்சா முடிஞ்சிச்சா இதுதான் கிளிக்கிறது ஆண்களுக்கான முடிஞ்சு போச்சு பெண்களுக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா அப்படியே போய் அப்படியே மடிச்சுக்கலாம் வச்சுக்கங்க பாருங்க ரெண்டு போதும் மொத்தம் 12 மீட்டரு 12 மீட்டர்ல பாருங்க 8 மீட்டர் வந்து என்ன செஞ்சிருச்சு போர்வம் வந்துருச்சு இப்போ இந்த 1 8 மீட்டரா 8 அடி மீட்டர் இல்ல 8 அடி 8 அடி 8 அடிக்கு 2 துண்டு அடியில 2 போர்வையே வச்சிடும் சரிங்களா அடுத்ததாக கைலி கைலி எப்படி வச்சிடும் கைலி இப்படி வச்சிடும் மையத்தை வச்ச உடனே கைலி வந்து என்ன செய்யறோம் போட்டதும் ரெண்டாவதாக இந்த சட்டை ரெண்டாவதாக சட்டைன்னு சொல்றதுக்கு காரணம் சும்மா நம்ம புழக்கத்துல இருக்குது அப்படின்றதுக்கு மேலாடை மேலாடை இப்படி எடுத்து போட்டுட்டு அப்புறம் போட்டுக்க வேண்டியதான் ஜனாஜா வச்சு 1 மீட்டர் சொன்னாங்க அது எதுக்கு அப்படின்னா மையத்துல குளிப்பாட்டிட்டு இதே வச்சுட்டு கைலி கட்டிட்டு இந்த துணி எடுத்துடலாம் இதுதான்
ரொம்ப எளிமையான ஒரு மரணம் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. இனிமேல் ஜனாசா துணியை கிழிக்கிறதுக்கு நம்ம வேற யாரையுமே எதிர்பார்க்க தேவையில்லை. இன்ஷால்லா இந்த வீடியோவையே நீங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை பாருங்க, மற்ற மக்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. இனிமேல் நம்ம வீட்லயோ மற்ற வீட்லயோ யாருக்கு மையத்தினாலும் சரி, நம்ம காசை கொடுத்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு துணியை ரெடி பண்ணி கூட சில ஒரு மையத்தை கொடுத்தா நிறைய நன்மைகள் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம பார்த்ததுன்னா ஆண்களுக்கு பிராண்ட், பெண்களுக்கு எப்படி? பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மீட்டருக்கு ரெண்டு துண்டு, ஒரே மீட்டருக்கு ரெண்டு துண்டு, ஒன்று துடைக்கிறதுக்கு ஒன்று பெண்களுக்கு. அந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆடை போடுவாங்க, சட்டைக்கு உள்சட்டை, சட்டைக்குள்ளே ஒரு உள்சட்டை, இந்த உள்சட்டைக்காக இதே மாதிரி ஒரு ஆடை முழுசாக போடுவாங்க, முழுசாக இங்கேருந்து மேல் சட்டைக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு சால்வை ஒன்று. பெண்களுக்கு மேல துணி போடுவாங்க, மேல துணி ஒண்ணு போடுவாங்க இங்க இருந்து இங்க வரைக்கும். ஆமா, கைலி கட்டின பிறகு மேல வந்து ஒரு துணி போடுவாங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மக்கத்து பெண்கள்லாம் மூணு ஜடை போடுவாங்க, மக்கத்து பெண்கள்லாம் மூணு ஜடை போடுவாங்க. ஸோ அந்த மூணு ஜடை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த சால்வை போட்டு ஒரு ஜடை பின்னாடி விட்டுட்டு இந்த ரெண்டு ஜடை சால்வையில சுத்தி என்ன பண்ணுவாங்க, தலையில போட்டு போட்டு காட்டுறேன் நாங்க. ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம்தான் ஒரு அரை மீட்டருக்கு ஒரு சால்வை. பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இது மாதிரி போட்டு ஒரு ஜடையை வந்து பின்னாடி விட்டுருவாங்க. இந்த ரெண்டு ஜடையில என்ன பண்ணுவாங்க, இப்படி மடிச்சு அந்த முடியை மடிச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் ஒன்று, ஸோ அதே மாதிரி மடிச்சு இந்த பக்கம் ஒன்று போட்டுருவாங்க. இது இருக்கிறது. இப்போ நம்ம பெண்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜடை போடுவாங்க, ஒரு ஜடை போடுவாங்க. ஸோ அது பின்னாடி விட தேவையில்லை, ரெண்டு ஜடை பின்னி இப்படி போட்டுற வேண்டியதான், பின்னாடி விட தேவையில்லை. ஸோ அந்த மக்கத்து பெண்கள் அது மாதிரி பண்ணாங்க, அதால் அந்த மூணு ஜடை அவங்க போட்டாங்க. நம்ம வந்து ரெண்டு ஜடை போட்டால் போதும், இந்த துணியில் மடித்து. ஸோ இப்படி விட்டுற வேண்டியதான், விட்டுட்டு மேலே தான் அந்த மேலாடை, ஃபஸ்ட்டு இது போட்டுட்டு மேலே அந்த மேலாடை போடணும். இன்னும் ஒரு சொன்னேன் இல்லையா, பெண்களுக்கு ஒரு எஸ்ட ஆடை. ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் வித்தியாசம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஆடை கீக்குறது. இதை புரிஞ்சுதா? இல்லை சொல்லிடுறேன். பெண்களுக்கு அதே மாதிரி கீழாடை, அதுக்கப்புறம் மேலாடை போடும் போது ஒரு மீட்டர்ல வந்து முதல்ல துணியை இப்படி போட்டுக்கணும் அப்படிதானே, இந்த ஜடையை இப்படி போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு ஒரு மீட்டர் துணியை இப்படி போட்டுக்கணும். ஆமா ஆமா, போட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் மேல் சட்டையை போடும். ஓகே ஓகே ஓகே. என்ன சொல்றாங்கன்னா ஆண்களுக்கு மாதிரியாக ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் என்னன்னா, முதல்ல கையை கொடுத்துறோமா, கையை கொடுத்துட்டு கீழாடையை போட்டுட்டு இந்த ஜடை சொன்னாங்க பாருங்க, இப்படி ஜடையை இப்படி போட்டு இப்படி போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு மீட்டர்ல வந்து துணி, ஒரு மீட்டர்ல துணி, அதுக்கு மேல சட்டை. ஆண்களுக்கு வந்து இந்த இதுவும் இருக்காது, இந்த உள்ள இந்த ஒரு மீட்டர் போடுற பாருங்க அதுவும் கிடையாது. ஆண்களுக்கு என்ன இந்த இதுவும் கிடையாது, இந்த ஒரு மீட்டர்ல போடுறோம்ல அதுவும் கிடையாது. பெண்களுக்கு அந்த ஒரு மீட்டரும் இந்த ஜடையை போட்டால் இந்த துணியும் மட்டும் இருக்கும், அதுக்கு மேலே இந்த சட்டையும் போட்டுக்க வேண்டியதான். சரிங்களா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது ஒன்னொரு விஷயம் இருக்கு, அது முக்கியமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். பெண்கள் பார்த்தீங்கன்னா பிரசவத்தில் மௌத்தா போயிடுவாங்க. சில பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரசவ வலி தாங்க முடியாமல் மௌத்தா போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு துணி எக்ஸ்ட்ரா வைக்கணும், ஒரு ஒன்று இதே மாதிரி ஒரு துணி எக்ஸ்ட்ரா ஒன்று வைக்கணும், இதே மாதிரி ஒரு துணி எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஸோ கூட வந்து காட்டனும் கொடுக்கணும், அந்த பஞ்சியும் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இதுதான் அது பெண்களுக்கு அந்த பிரசவ அந்த ரத்தம் போக்கு அப்படியே இருக்கும், அது செத் மௌத்தா போனோன்னா அந்த ரத்தம் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அந்த கஃன் எல்லாம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு குளிப்பாட்டின பிறகு இந்த காட்டன் வச்சு இந்த துணி எப்படி, அது பெண்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த விஷயங்கள் பெண்கள் இது தெளிவாக சொல்ல முடியாது. அதே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெருசை ரத்தம் போய்கிட்டே இருக்கோங்க, அந்த போகிற ரத்த இடத்துல வந்து பஞ்சு வைக்கணும், காட்டன் கொடுக்கணும்.
வழிமுறை ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இதுதான். சில பேர் பண்ணுவாங்க அது செய்யணும் இது செய்யணும் அது செய்யணும், அதெல்லாம் ஹதீஸ்ல இல்லை. ஸோ இவங்களா அது உருவாக்குனதுதான் இதுதான். ஸோ அது குளிப்பாட்டுற விதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கணும். இந்த மூணு தண்ணியில குளிப்பாட்டினா ஒத்தப்படியா குளிப்பாண்ட அதெல்லாம் போன கேஷ்லயே சொல்லிட்டோம். ஸோ இது வந்து இவ்வளவுதான் துணி கேக்குறது. சட்டையும் போட்டுட்டோம். போட்டுட்ட பிறகு ஸோ நம்ம முதல்ல போட்டோம் ஒரு ஓரம் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணா ஒரு மையத்தை அது கட்டுறதுக்காக ஒரு இது வந்துடும். இந்த மையத்தை கட்டுறதுக்கு அதுல இருந்தே கீச்சிக்க வேண்டியது. அது தனியா கிழிச்ச பிறகு நம்ம தெரியும் ஆள் எப்படி இருக்காங்க அப்படின்றதால இதுல இருந்து ஒரு கற்றா மாதிரி ஒண்ணு கட் பண்ணிக்கணும். இது அளவு வச்சு கட் பண்ணலாம். இப்ப நமக்கு அளவு தேவைப்படாது அப்படி இருக்கும்போது நம்ம சைஸ் தான் இது தேவைப்படும். வைப்போம். இதே இப்ப இன்னொரு துண்டு இருக்கு இல்லையா, அதுல ரெண்டு சரிபாதியா கட் பண்ணிக்கணும். ஏன்னா இது கயிற்றுக்கும் தலைக்கும் காலுக்கும் கட்டுறதுக்கு இது ஆயிடுச்சு. அதாவது மொத்தம் மூணு துண்டு கிழிச்சிருக்கிறாங்க. ஒன்னு தலையில கட்டுறதுக்கு, இன்னொன்னு வயிற்று பாதியில இப்படி கட்டுறதுக்கு, இன்னொன்னு வந்து காலுக்கு. தலைக்கும் காலுக்கும் வந்து சரி பாதியா கிழிச்சுட்டாங்க. இதுக்கு மட்டும் கொஞ்சம் பெருசா கிழிச்சிருக்கிறாங்க சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு ஜனாஜா வைக்கிறோம். சில பேர் வந்து இந்த ஜனாஜா வந்து இங்கேருந்து எடுத்து அங்கேருந்து எடுத்து கஷ்டம் கொடுப்பாங்க. இடம் பெருசாக இருந்தால் ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இடமே இல்லை, இல்லைன்னா டேபிளில் வச்சு துணி மாற்றலாம். சின்ன இடமா இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நம்ம சின்ன இடம் இருக்குது, ஜனாதாவை அங்கங்கே பெருட்ட முடியாது. டேபிளில் வச்சு என்ன பண்ணலாம், டேபிளில் வச்சு இது போடுறதுக்கான விஷயங்கள் அந்த வீடியோவில் நம்ம சொல்லலை. குறுகிய நேரம் இருந்ததால அது சொல்லலை. டேபிள்ல வச்சு என்ன பண்ணலாம், போடலாம். இப்ப இருக்கு ஜனாத வச்சாச்சு, செஞ்சு காட்டுவோமா? யாராவது வச்சா செய்வோமா? செஞ்சு காட்டுவோமா? காட்டுவோம். இது வரைக்கும் அது வச்சு யாரை வச்சு செய்ய வேண்டாம். சரி, அது வாய்ப்பு கிடைத்தால் இன்னொரு வெட் பார்க்கலாம். ஜனாத வச்சாச்சு, கைலி ஃபர்ஸ்ட் கைலி கட்டலாம். கைலிய கட்டுறோம், ஜனாசாவுக்கு கைலிய கட்டிட்டோம். ஜனாசாவுக்கு கைலி கட்டி ஆயிடுச்சு. அடுத்தது சட்டை போடுறோம். ஜனாசாவுக்கு மேலாடை போடுறோம். புடிங்க மனுஷன். ஜனாசாவுக்கு மேலாடை போட்டாச்சு, ஆடை முடிஞ்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஜனாதாவுக்கு பார்த்தீங்கன்னா காலெல்லாம் அது விரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வச்சோம் இல்லையா சின்ன துண்டு, இதை வச்சு என்ன பண்ணுறோம், அந்த பெரிய விரல் ரெண்டு பெரிய விரலை சேர்த்து இப்படி கட்டிடுறோம். முடிஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே வந்து வலது கையால் வலது கை புறமாக பண்ணாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் மடிக்க ஆயிடுச்சு. இதெல்லாம் ஜனாதாவை மடிச்சு ஆயிடுச்சு, மடிச்சிட்டோம். ஓகேயா, மனுஷாச்சு. ஃபஸ்ட்டு ரெண்டு ஆடு போட்டோம்லேயே போர்வாய், ரெண்டு போட்டோம் தெரியுமா,
இடதுப்புறமா ஜனாசாவுடைய இது இடதுப்புறம், ஜனாசா எப்படிதான் இருக்கும், இது வலதுப்புறம், வலதுப்புறம்தான் இது, வலதுப்புறத்துல இருந்து ஃபர்ஸ்ட் கட்டுறோம் ஜனாசாவை, கட்டியாச்சு, மேல் போர்வை போட்டாச்சு. அதே மாதிரி இதுல ஒன்று ஒன்று எடுத்து போட்டுட்டோம். போட்டாச்சா, ஒரு ஒரு போர்வை போட்டாச்சு. அடுத்தது ரெண்டாவது போர்வை. அது அதெல்லாம் அதெல்லாம் சொல்ல ஜனாதாவை மூடிட்டோம். பல இடங்கள்ல வந்து இந்த நறுமணங்கள் அதெல்லாம் போடுறாங்க, இதுல இதுக்குள்ள வேற எதுவும் போடலாங்களா? போடுவாங்க, சந்தன சந்தன பொடி போடுவாங்க. சந்தனம் வந்து அந்த ஸ்மெல் வராதுக்காக சந்தனம் போடுவாங்க. அதே மாதிரி மேல செண்டு போடுவாங்க. வாசன திரவியங்கள் இருக்கு இல்லையா, இந்த கத்தம் பொடி சந்தனம் தான், நெச்சல சந்தனம் போடுவாங்க, செண்டு போடுவாங்க, கற்பூரம் போடுவாங்க. கற்பூரம் யூஸ் பண்ணணும். கற்பூரம் போன இதுல காட்டிட்டோம், அதெல்லாம் போன காட்டு, அவ்வளவுதான். நடுவுல இருந்து ஃபர்ஸ்ட் நடுவுல கட்டணும். போடும் போதே இந்த இந்த இது இருக்குல்ல கயிறு போட்டுணும். எப்போ பார்த்தீங்கன்னா இடது கைப்புறம் கட்டணும், லெஃப்டில் கட்டணும், லெஃப்ட் சைட் கட்டணும், மையத்துடைய மையத்துடைய லெஃப்ட் சைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கட்டி ஆயிடுச்சு, எல்லாம் மடிச்சிட்டோம். கால் காலை என்ன பண்ணுறோம், நல்லா டைட் பண்ணி, சுருக்கம் இல்லாமல், சுருக்கம் இல்லாமல் பண்ணுறோம், காலை கட்டுறோம். இதுதான் துணி கேட்குற விதம். முடிஞ்சிச்சு, எல்லாம் பார்வையாளர்கள்லாம் பார்த்துட்டாங்க. எல்லாம் பார்வையாளர் யார் யார் பார்க்கணுமோ ஸோ பார்த்துட்டாங்க. பார்த்துட்ட பிறகு மீண்டும் மூடி தலையாண்ட மடித்து கட்டினு. இதுதான் இவ்வளோதான், இதுதான் கிளிக்கும் விதம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, அதுக்கு சொல்கிறோம். ரொம்ப இலகுவான ஒரு முறையில் இந்த வகுப்பை பார்க்கக்கூடியவங்க இனிமேல் யாருக்கு வேண்டுமானாலும் நம்ம வந்து செஞ்சிடலாம், நம்மளே டஃபன் துணியை வந்து பிரித்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப எளிமையான ஒரு முறையில் வந்து அலமதுல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அலமதுல்லா, வேற எதுவும் இல்லைல்ல, அவ்வளோதான் வேலை, அவ்வளோதான் சார். அலமதுல்லா உட்கார்ந்து நீங்களும் நமக்காக வேண்டி துவா செய்யுங்க. இப்போ பலவிதமான சோதனைகள் சூழ்ந்திருக்குது. இந்த சோதனைகளில் எத்தனையோ மக்கள் சில நோயினால் வந்து இறந்து போகிறாங்க. கூட இருக்கிறவங்க ரொம்ப பதட்டத்தோட பயத்தோடு இருக்கிறாங்க, ஜனாசவத்தோட கூட எப்படிலாமோ வந்து ஒரு பயம் இருக்குது. அல்ஹம்துலில்லா, நம்ம வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக இருப்போம். அல்லாஹ் எல்லா விதமான நோய்களை விட்டும் நம்மை பாதுகாப்பான். ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவருக்கு இறுதியாக செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று தான் இந்த கஃபன் செய்வது. இந்த கஃபன் செய்வதை என்றைக்குமே நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, குறைபாடு உள்ளதாக ஆக்கிவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் வாழும் காலங்களில் எல்லா விதமான நோய் நொடிகளை விட்டும் பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையையும், உயிரோடு உள்ள வரையிலும் அவனை நின்று வணங்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தையும், பெரிய பெரிய கொடிய கொடிய நோய் நொடிகளை விட்டும் நம்மையும், நமது சந்ததிகளையும், நமது நாட்டு மக்களையும், உலக மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக என்று துவா செய்தவனாக இந்த வகுப்பை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸலாம் மக்களே, ஸலாம். ஜஸாக அல்லாஹ் ஃபின் தாரி.